இந்த வீடுல வேற கோவில் மூவிய நீங்க எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க. அத நாசர் அவர்கள் சோனியா அகர்வால கூட்டி வச்சுட்டு தட்டு ஃபுல்லா சாப்பாடு போட்டுட்டு கூட மீன் வேற வச்சிருப்பாரு. அந்த மீன்ல இருக்க முள்ளெல்லாம் வச்சுட்டு சதையா எடுத்து வந்து சோனியாக்கு வந்து ஊட்டி விடுவாப்ல. எல்லா பொண்ணுங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பசங்க வீட்டையும் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்மகன் மூவியையும் நீங்க எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க. நாசர் அவர்கள் சேம் வந்து தட்டு ஃபுல்லா சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு கூட ஈரல் வேற வச்சிருப்பாரு. ஒரு சில பேருக்கு ஈரல் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஈரல் பிடிக்காது. ஒரு சில பேர் கறியில தோலோட சாப்பிட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு தோலோட சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. இந்த சேம் பரத் வந்து ஈரல் பிடிக்காத ஒரே காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா காது மாதிரி அடி வாங்குவாரு. ஏன் இப்ப ரீசெண்டா வந்து டான் மூவியை கூட எடுத்துக்கோங்களேன், சமுத்திரக்கனையே தேடி போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டு ஃபுல்லா சாப்பாடு போட்டு சிவகார்த்திகேயனுக்கு எடுத்துட்டு போகலாம்னு போகும்போது தட்டோட சேர்த்து அடிப்பாப்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, பொண்ணுங்க நீங்க வீட்டுல வாழ்ற வாழ்க்கைக்கும் பசங்க நாங்க வீட்டுல வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.